ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா எல்லாமே தயார் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு அன்னாசி பூ சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3-4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்புக்கு தேவையான மசால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடுகுக்கு பதிலாக சோம்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் மசாலில் சோம்பு சேர்த்தனால கடுகு சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கறதுனால குழம்பு வந்து காரமெல்லாம் இருக்காதுங்க, கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, நம்ம மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலெலாம் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1.5 கிலோ வந்து பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை உள்ளே சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கரண்டியை வச்சு லைட்டாக அமைக்க மட்டும் விடுங்க. இது குழம்புல கலந்து நல்லா வெந்துடும். இதுக்கும் மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை புதினாவை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அதே சமயம் மீனும் உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.